இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் நடக்காத மாதிரி ஒரு செலிபிரேஷன் துணிவு வாரிசுன்ற படத்துக்கு ரோஹிணி தியேட்டர்ல வேற லெவல நடத்தினாங்க. நைட் ஒரு மணி ஷோ துணிவு படம்ன்றதுனால மெயின் ரோடே ஜாம் ஆகிற அளவுக்கு சரியான கூட்டம், தியேட்டர் ஃபுல்லா இருந்துச்சு, நிக்கிறது கூட இடம் இல்லாத மாதிரி அவ்வளவு கூட்டமா இருந்தது. 8-9 மணில இருந்தே ஃபேன்ஸ் எல்லாம் செமையா செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷார்ப்பா ஒரு 12 மணிக்கு ரோஹிணி தியேட்டர்ல துணிவு படத்துக்காக கிராக்கர் செலிபிரேஷன் நடத்தினாங்க. தியேட்டரே சும்மா திருவிழா மாதிரி செம்ம வைபா போயிட்டு இருக்கும் போது எவனோ ஒரு கிறுக்கு மென்டல்க்கு விஜய் பேனரை கிழிச்சிட்டான். அந்த டைம்ல தியேட்டர் ஃபுல்லாவே தலை ஃபேன்ஸ் இருந்ததால பெருசா ஒண்ணுமே நடக்கல. ஒரு மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணது, நெக்ஸ்ட் ஷோக்கு வந்த தளபதி ஃபேன்ஸ் அஜித் பேனரை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சுத்தமா யாருக்குமே பேனர்ஸே இல்லாத மாதிரி எல்லா பேனர்ஸும் கிழிச்சிட்டாங்க. சடனா சின்ன சின்ன சண்டை கூட நடந்துச்சு. நான் ஒரு தலை ஃபேனா இருந்தாலும் கண்டிப்பா இதை தப்புன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அந்த வாரிசு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவ்வளவு ப்ராப்ளம்ஸே நடந்திருக்காது, எல்லாமே சூப்பரா முடிஞ்சிருக்கும். இந்த இன்சிடென்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.